இந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான நல்ல காத்தோட்டமான இடத்துல நம்ம உட்காரணும் இரண்டாவதாக ஏதேனும் ஒரு தியான நிலை ஆசனத்தில் உட்காந்து தான் நாம் மூச்சு பயிற்சியை நம்ம பொதுவாக செய்யணும் தியான நிலை ஆசனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து சுகாசனம் அகத்தியரை உட்காந்துருக்கக்கூடிய நார்மலாக காலம் மடக்கி செப்பளங்குழி போட்டு இல்லைங்களா அது சுகாசனம் சொல்லலாம் அடுத்தபடியாக பத்மாசனத்துலேயும் நம்ம உட்காந்து பண்ணலாம் வஜ்ராசனம் ரெண்டு காலையும் மடக்கி மேலே ஏறி உட்காருவாங்க வஜ்ராசனம் அந்த வஜ்ராசனத்துலேயும் உட்காந்து பண்ணலாம் சில முதியோர்கள்லாம் வந்து என்னால் தரையிலே உட்கார முடியல சார் நான் எப்படி சார் தரையில் உட்காரது அப்படின்றவங்க ஏதேனும் ஒரு கட்டிலேயோ ஸ்டூல்லேயோ நீங்கள் உட்காந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது முதுகுத்தண்டு பகுதி நேராக இருக்கணும் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி முடியாதவங்க ஸ்டூல்லே கூட உட்காந்துக்கிட்டு முதுகுத்தண்டு பகுதி நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இந்த பிராணாயம் பயிற்சியை நம்ம தொடச்சியாக செய்யலாம் பத்மாசனத்தில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கைகள் இரண்டையும் சின்முத்திரையில் கொண்டு வந்து வச்சிங்க எந்த ஒரு மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுக பிராணாயமாக சாதாரணமாக உங்களுடைய சுவாசத்தை ஒரு ஐந்துலேருந்து பத்து முறை மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் உங்கள் மூச்சை மனதால் கவனம் பண்ணிக்கொண்டு கண்ணை முடிக்குங்க மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுங்க மெதுவாக சுவாசத்தை வெளியே விடுங்க சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது வெளியே விடும்பொழுதும் உங்களுடைய கவனம் முழுக்க உங்கள் சுவாசத்தின் மேலையும் உங்களுடைய வயிறு பகுதி மேலேயும் கண்டிப்பாக இருக்கணும் இவ்வாறு ஐந்திலிருந்து பத்து முறை உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக உள்ளெழுத்து கொண்டு விட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பஸ்திரிக்கா பிராணயாமம் பஸ்திரிக்கா அப்படின்றது ஃபோர்ஸ்ஃபுல் இனலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் மூச்சை வேகமாக உள்ளெழுத்து வேகமானையை வெளியே தள்ளக்கூடியது ஸோ அதில் நம்ம வந்து முதல்ல வந்து சிங்கிள் சைடாக நம்ம வந்து பண்ணலாம் அப்புறம் போத்த நாசிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் நாசில் அப்புறம் போத்த நாசில் ஃபஸ்ட்டு சிங்கிள் நாசிலில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்டில் உங்களுடைய கையில் நாசிக முத்திரை கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு விரலையும் மடக்கி இப்படி வச்சுட்டுருக்கிறது திஸ் இஸ் கால்டு நாசிக முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிங் ஃபிங்கரால் லெஃப்ட் சைடு நாசில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நாசிலுடைய லெஃப்ட் சைடு நாசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு நாசில் அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோர்ஸாக உள்ள இழுக்கணும் ஃபோர்ஸாக வெளியே தள்ளணும் பாருங்கள் ஃபோர்ஸாக எக்ஸலேஷனாக வேகமாக பண்ணுங்கள் கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ரிலாக்ஸ் கம்ப்யூஷன் முத்ரா இதையே குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக செய்யலாம் அதர்வைஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் செய்யலாம் சேம் லெஃப்ட் சைடு இப்போ அடுத்தது இப்போ லெஃப்ட் சைடு வரும்போது கட்ட விரலால் ரைட் சைடு நாசில் முடிக்கிறீங்க சேம் ஆப்போசிட்டில் அதே மாதிரி பண்ணுறோம் ஸ்டார்ட்னா நல்லா ஃபோர்ஸாக மூச்சு எடுத்து ஃபோர்ஸாக வெளியே தள்ளணும் தும்கிற மாதிரி ரிலாக்ஸ் அகெயின் கம் பேக் டு சின்முத்ரா ஃபஸ்ட்டு இது ரைட் நோசில் தென் லெஃப்ட் நோசில் சிங்கிள் சிங்கிளாக பண்ணிட்டோம் அடுத்தது பஸ்திரிக்கா த்ரூ போத்த நோசில் ரெண்டு நோசல்லையும் இந்த பயிற்சி நம்ம செய்ய போகிறோம் அதில் இரண்டு கைகளையும் நீங்கள் சின்முத்ரையிலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் லெட் ஸ்டார்ட் நவ் ஃபோர்ஸ்ஃபுல் இன்னலேஷன் எக்ஸலேஷன் பஸ்திரிக்கா ஸ்டார்ட் ரிலாக்ஸ் இது பஸ்திரிக்கா பிராணாயமாக ஃபோர்ஸ்ஃபுல் இனலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் இந்த பஸ்திரிக்கா பிராணயாம பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிடும் எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி லங்ஸ்ஸு இவைகளுக்கெல்லாம் ஆக்சிஜனை மோர் இன்டேக் எடுத்து அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ப்ரைன் நர்வஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் நம்ம எப்பொழுதுமே சோர்வாக டிப்ரெஷனாக இல்லாமல் உடலை நல்ல புத்துணர்ச்சியாகவும் நம்ம மூளை நரம்புகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடியதும் இந்த பஸ்திரிக்கா பிராணாயமாக ரொம்ப ஒரு பெஸ்ட் பிராணாயமான்னு சொல்லலாம் யார் இதை செய்யலாம் யார் இதை செய்யக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் கபாலபதிக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அதே மாதிரி ப்ரெக்னென்சி லேடியும் இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டாம் மற்றபடி ஹார்ட் பேஷண்ட்டும் ட்ரை பண்ண வேண்டாம் மீதி இருக்கிறவங்க எல்லாமே நார்மலாக செய்யலாம்